வணக்கம் அண்ட் வெல்கம் டு உமா சுந்தர் கிரியேஷன்ஸ். இந்த பருப்பு வகைகளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்ய போகிறோம். வாங்க நம்ம என்ன ரெசிபி பண்ணுறோன்றத காட்டுறேன். இன்றைக்கி இந்த பருப்பு வகைகளை வச்சு தான் இன்றைக்கி நம்ம அடை பண்ண போகிறோங்க. நான் அடை செய்கிறதுக்கு ஒரு கப் ரைஸ் பச்சரிசி எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசியோ அல்லது இட்லி அரிசியோ எடுத்துக்கலாம். அரை கப் வெள்ளை உருட்டு உளுந்து, அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு காரம் கூடுதலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதை இப்போ ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு அளவு கரெக்டாக தெரியணுமே அப்படின்றதுக்காக தான் காஃபி கப்பில் நான் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா அலசி ஊற வச்சுடுங்க. இப்போ அரிசியை நல்லா கழுவிட்டேன். இது முழுக்க தண்ணி ஊற்றிடுங்க. இப்போ இன்னொரு பவுலில் உளுந்த சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இதனோட வரமிளகாவும் ஊற வச்சுடுங்க. இதை நல்லா கழுவிடுங்க. 1-3 முறை கழுவிட்டு ஊற வைங்க. நம்ம எதை ஊற வைக்கிறதா இருந்தாலும் தண்ணி முழுமையாக ஊற்றி ஊற வைக்கணும். ஏன் தனியாக தான் ஊற வைக்கணும். பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து ஊற வைக்கலாம். இப்போ அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சுங்க. இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் தனித்தனியாக அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ மிக்ஸி ஜாரில் நான் அரிசியை சேர்த்துட்டேன். அதனோடு இருந்த கொஞ்சம் போல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். வாங்க பருப்பில் இருந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதனோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஜாரில் நம்ம அரிசி அரைச்சோம், அதனோடவே பருப்பும் போட்டு சேர்த்து அரைச்சிருங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கணுங்க. இதை இப்போ வேறொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாவு தோசை மாவு பதத்தில் இருக்கணுங்க, அப்போ தான் தோசை நல்லா வரும். இதனோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதனோட கருகப்பில்லை, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தையும் இதனோட சேர்த்துக்கோங்க. நான் 1 சின்ன கப் அளவுக்கு தேங்காய் போட்டுருக்கேன். 1 இஞ்சி துண்டு சின்னதாக திருவி எடுத்துக்கோங்க. இதை 2 வரமிளகாய் கடுகு போட்டு தாளிச்சிருங்க. இதை எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ மாவு ரெடிங்க, தோசை ஊற்றலாம். தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இதை சூடாக சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.